இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அன்பு கோருகிறவராலே. இதற்கு ஆதாரமாக ரோமர் 8:37 வாசிக்கிறேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ரோமர் 8:37. நீங்கள் வலுவாதபடி நிற்பதும் மற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் விளங்குவதும் உங்களிடத்தில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவின் காருணியத்தினால்தான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்ற அந்த பகுதி நம் உள்ளத்தை பூரிக்க செய்கிறது, ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறது. ஆம், அவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிற கர்த்தர். உங்களை நேசித்து கரம் பிடித்து கடைசி வரையிலும் வலுவாதபடி பாதுகாத்து கொள்வார். அப்போஸ்தலனாய பவுல் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்தரம் என்று சொல்லி சோஸ்தரித்து மகிழ்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த நேசத்தின் உச்சிதத்தினால்தான் அவர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். அந்த அன்பின் கிருபையினால்தான் அவர் பரலோக மேன்மையை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்பின் அடையாளமாக தன்னுடைய இரத்தத்தையே உங்களுக்காக ஊற்றி கொடுத்தார். அந்த அன்பின் ஈவாக பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருகிறார். அந்த அன்பின் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறபடியினாலே நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் விளங்குவீர்கள். முழு வேதத்தின் சுருக்க சாராம்சத்தை ஒரு வசனத்தில் சொல்லக்கூடும் என்றால் அது யோவான் 3:16 ஆகும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தூரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இவன் 3:16. ஒரு கணவனும் மனைவியும் ரயில் பாதையின் குறுக்கே நடந்து செல்லும்போது மனைவியின் கால்கள் தண்டவாளத்திற்கும் மரக்கட்டைக்கும் இடையில் நன்றாக சிக்கிக் கொண்டது. மனைவியின் காலை எடுக்க கணவன் முடிந்த மட்டும் முயற்சித்தான். அந்த ஒரு துரித ரயில் வண்டி வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நகர முடியாத மனைவி தன் கணவனை பார்த்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் அவனோ அவளை இறுக பிடித்து கொண்டு நான் எப்பொழுதும் உன்னுடனே ஒன்றாகவே இருக்க விரும்புகிறேன் என்று உறுதியோடு சொன்னான். பிறகு இருவரும் ஒன்றாகவே மறித்தார்கள். கர்த்தர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சிலுவையை கண்டு பயந்து ஓடாமல் உங்களுக்காக பாடும் மரணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, இத்தனை அன்புள்ள இரட்சகரை உங்களால் எப்படி புறக்கணிக்க முடியும்? இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. ஆமேன்.